தன்னோட காதல் ரகசியத்தை பத்தி மகாநதி சீரியல் காவேரி சொன்ன விஷயம்தான் இப்போ ரொம்பவும் ட்ரெண்டாகிட்டு இருக்கு. அட ஏன்பா இந்த விஷயத்த இப்போ ட்ரெண்டாக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் பல பேரும் அதிர்ச்சியா கேட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பாக்கலாம். விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகி வரும் மகாநதி சீரியல்ல காவேரி கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கவங்க தான் பிரபலமான நடிகை லட்சுமி பிரியா. தன்னோட கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரியே இயல்பா கதாபாத்திரத்துல நடிச்சு இல்லத்தரசிகளோட மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மகாநதி சீரியல்ல லீட் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய லட்சுமி பிரியா, சென்னையை சேர்ந்த இவங்க சின்ன வயசுல இருந்தே சினிமால நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்ததுனால மாடல் அழகியா மாறியிருக்காங்க. அதுக்காக உடற்பயிற்சி செஞ்சு உடலையுமே கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க. 2018 நடைபெற்ற மிஸ் மிராக்கி அழகி போட்டியிலுமே டைட்டில இவங்க வின் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா பட வாய்ப்புக்காக தேடி அலைஞ்சிருக்காங்க லட்சுமி பிரியா. யோகி பாபு கூட பன்னிக்குட்டி, அப்புறம் த்ரிஷாவோட ரோட், சிம்பு பத்துதல படத்துல பெண் கான்ஸ்டபிளாகவும், ட்ரிப் படத்துல சுனனாவோட தோழியாவும் நடிச்சிருப்பாங்க. சினிமால ஒரு சில படங்கள் நடிச்சாலும் மகாநதி சீரியல் மூலம் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சீரியல்ல நிபின் மற்றும் காவேரியின் ரொமான்ஸ் மற்றும் காதல் காட்சி எல்லாமே ரசிக்கிறபடி இருக்கும். இந்த நிலையில தான் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க லட்சுமி பிரியா. குஷி வாலி படத்தை பார்த்து எனக்கு யூகேஜில இருந்தே நடிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது. என் குடும்பத்தினர் நான் படிக்கணும்னு நினைச்சாங்க, அதனால அவங்க ஆசைக்காக இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சேன். இப்போ நான் சினிமாவில நடிக்க வந்துட்டேன். இப்ப வரைக்குமே என் குடும்பத்துக்கு இது சுத்தமா பிடிக்கல, நடிக்கவே கூடாது, சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க பேச்சை மீறி நான் சினிமாக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதனால என்னோட பேரண்ட்ஸ் என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம மகாநதி சீரியலுக்கு அப்புறமா தான் அவங்க மறுபடியும் லட்சுமி பிரியாட்ட பேசியிருக்காங்களாம். இவங்க யோகி பாபு கூட நடிச்ச முதல் படத்துல காவேரி அப்படின்ற பெயர் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த சீரியல்லயும் இவங்களுக்கு காவேரி அப்படின்னு பெயர் அமைஞ்சதுனால இந்த பெயருக்கும் எனக்கும் ஏதோ ராசி இருக்குன்னு சொல்றாங்க. இது தொடர்ந்து அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசின லட்சுமி பிரியா, அவங்க கல்லூரி படிக்கும் போதே 19 வயசு இருக்குமா, அப்ப முதன் முதல அவங்க காதலுக்கு முத்தம் கொடுத்திருக்கேன், அவர் கூட தான் டேட்டிங் செஞ்சிருக்கேன், டேட்டிங் போகணும், பாக்கணும், நல்லா சாப்பிடணும், அவ்வளவுதான், இது எல்லாமே எனக்கு ஆசை இருந்தது, அந்த டேட்டிங்னா இவ்வளவுதான் அப்படின்னு தெரியும், அது மீறி எனக்கு எந்த ஆசையுமே கிடையாது, அதுவும் இல்லாம கல்யாணம்லாம் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு விஷயத்த சொல்லிருக்காங்க. இப்ப இவங்க சொன்ன இந்த விஷயம்தான் ட்ரெண்ட் ஆகி எல்லாருமே சிரிச்சிட்டும் அதே சமயம் இவ்வளவு நக்கல் பிடிச்சவங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது சர்ச்சையும் கிளப்பிட்டு தான் இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.